வரிமுன் காப்பதே சிறந்தது. லவ் லைஃப்லேயும் சரி, மேரேஜ் லைஃப்லேயும் சரி, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக மாறினதுக்கு பிறகு நீங்கள் யோசித்து பிரயோஜனமே இல்லை. ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக மாறாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 5 விதமான வழிமுறைகளை சொல்கிறேன். இந்த 5 வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுடைய ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நுழையாமல் இருக்கிறதுக்கோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிகப்பெரிய விரிசல் வராமல் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறது இது ஹெல்ப் பண்ணும். இந்த 5 விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அடித்தளம் அப்படின்னே சொல்லலாம். இந்த 5 விஷயங்களை நம்ம பண்ணாலே போதும், நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே பிரிவு வராது. அது லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது அது மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இந்த 5 விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 5 விஷயம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறதுனால ஏதோ 5 விஷயங்கள் சொல்ல போகிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. சிம்பிளான நம்ம ஹேபிட்ஸில் சின்ன சின்ன சேஞ்சஸை உருவாக்கக்கூடியது தான் இந்த 5 விஷயங்களும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்பவுமே ஹெல்தியானதாக இருக்கும். ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால் பாராட்டுதல். அடிக்கடி உங்களுடைய பார்ட்னரை பாராட்டிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்குறது பொண்ணாக இருந்தாலும் சரி அல்லது பையனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்ட்னரை பாராட்டிக்கிட்டே இருங்க. அதாவது உங்களுடைய பார்ட்னர் ஏதாவது ஒரு செயலை செய்கிறாங்க, ஏதாவது ஒரு ஹேபிட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஹேபிட்டை வச்சு வாவ் இதை யாராலுமே பண்ண முடியாது, நிஜமாக நீ பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டுங்க. அப்படி எதுவுமே இல்லையா, ஹே இன்றைக்கி உன்னோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பராக இருக்குடா, ரொம்ப அழகாக இருக்கு, இன்றைக்கி இப்படியே ஆஃபீஸ் போ, ரொம்ப க்யூட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாராட்டிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் நீங்கள் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்க மனசில் தன்னை உயர்வாக நினைப்பாங்க. அதுவும் நம்மளோட பார்ட்னர் நம்மளை இந்த இடத்துல வச்சுருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சந்தோஷப்படுவாங்க. சிம்பிளாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய அப்பாவும் அண்ணாவும் தான் ஹீரோ, கரெக்டுங்களா? யாருக்கெல்லாம் உங்கள் அப்பாவும் அண்ணாவும் ஹீரோவாக தெரிகிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே இடத்துல நம்மளுடைய பார்ட்னரை நம்ம அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா நம்ம பார்ட்னருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் எனக்கு ஹீரோ தான் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும். வார்த்தைகளால் மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணால் போதாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஹேபிட்ஸே வா வா என்னை ரொம்ப ரசிக்கிறான், வா வா என்னை ரொம்ப நம்புகிறான், என்னை வந்துட்டு ஒரு ஹீரோ இடத்துல வச்சுருக்கா, அவங்க அப்பாவை தாண்டி அண்ணனை தாண்டி என்ன அவள் ஹீரோவாக நினைக்கிறா அப்படிங்கிறத உங்கள் பார்ட்னர் நீங்கள் சொல்லாமலேயே புரிஞ்சுக்கணும். ஸோ இதை நீங்கள் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொன்னால் உங்களை ரொம்பவுமே காதலிக்க ஆரம்பிப்பாங்க. என்னதான் பிரச்சனைனாலும் உங்களுக்கு பின்னாடி அவங்க கண்டிப்பாக நிற்பாங்க. ரெண்டாவது வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப். அது லவ் லைஃபாக இருந்தாலும் சரி அல்லது மேரேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்னா கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் லவ் லைஃப்பில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள்னால் வருது அப்படின்னு சொன்னால், எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சண்டை போடுங்க, ஆனால் சரியான சண்டை அன்பான வார்த்தைகளை மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். புரிஞ்சுதுங்களா? சண்டை வந்துருச்சு, உனக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது, நீ எனக்கு வேணாண்டா, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதா என்ன, நீலாம் ஒரு பொண்ணா, நீ இல்லாமல் எனக்கு நான் வாழ்க்கை இல்லைன்னு நினச்சிட்ருக்கியா, இந்த மாதிரியான வார்த்தைகளே யூஸ் பண்ணாதீங்க. சில பேர் என் கிளாஸில் சொல்லுவாங்க, மேம் ரொம்ப வல்கராக திட்டேன் மேம், அவரும் என்னை பயங்கரமாக வல்கராக திட்டாரு மேம், இதுதான் மேம் இப்போ இடிக்குது, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலான்னு நினச்சா கூட நீ என்னை திட்டினி இல்லை, நீ என்னை திட்டினி இல்லை, இதுதான் மேம் நடுவில் வந்து நிற்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வார்த்தைகளை அன்பாகவே பயன்படுத்துங்க. நீங்கள் சண்டை போடுங்க, எவ்வளோ சண்டை வேணால் போடுங்க, ஆனால் அது சண்டை மாதிரியே இருக்கக்கூடாது, செல்ல சண்டை மாதிரி தான் இருக்கணும். சரிங்க மேம், இதை பண்ணுறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் ரெண்டு பேர் இருக்காங்க ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, திடீர்னு அவங்க பிரிகிறாங்க அப்படின்னா 1000 நாள் ஒன்றா பழகி ஒன்றா ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே இடத்துல தூங்கி ஒரே ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட்டுக்கக்கூடிய ஒரு போதனாக இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சண்டை வந்துருச்சு அப்படின்னா, அந்த 1000 நாட்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் கணக்கில் எடுக்கவே மாட்டாங்க. கணக்கில் எடுப்பாங்க ஆனால் பின் நாட்களில் தான் கணக்கில் எடுப்பாங்க. ஒரு 5 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், இல்லை 1 வருஷம் கூட ஆகலாம், ஓகேங்களா? ஆனால் அதற்கு முன்னாடி இவன் என்ன திட்டினான், இவன் என்ன சண்டை போட்டான், அதாவது அந்த நெகட்டிவான பக்கங்கள், சண்டை போட்ட நாட்களை மட்டும்தான் யூனிக்காக எடுத்து பேசுவாங்க. ஏன்னா அது மனுஷனுடைய மனசில் ரொம்ப ஆழமாக சேவாகும். சண்டை போட்ட நாட்கள் மனுஷனோட மனசில் ரொம்ப ஆழமாக சேவாகும். ஸோ அதனால் சண்டை வராமல் பார்த்துக்கோங்க,
முடிஞ்ச அளவுக்கு சண்டைகளை தடுக்க முடியாது. சண்டை போட்டாலும் அன்பான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி சண்டை போடுங்க. ஸோ நீங்கள் இப்படி பயன்படுத்துறதுனால சண்டையில் கூட அவன் பாசிட்டிவாக தான் பேசினான்ப்பா. ஒரு வார்த்தை கூட என்னை இழிவாக பேசவே இல்லை, இப்படிப்பட்டவன் எனக்கு எங்கே கிடைப்பான் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த தாட் வந்து ஸ்ட்ராங்காக மனசுக்குள்ளே உருவாகும். ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிமுறை, மூன்றாவது வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால், கம்ஃபோர்ட் ஜோன் கொடுங்க. உங்கள் பார்ட்னருக்கு கம்ஃபோர்ட் ஜோன் கொடுங்க. இந்த இடத்துல நான் இதை மென்ஷன் பண்ணி சொல்கிற பாருங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட கம்ஃபோர்ட் ஜோனை தேடாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் இதை தான் தப்பு பண்ணுறீங்க. அவங்க கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட நீங்கள் போய் கம்ஃபோர்ட் ஜோன் தேடாதீங்க. அதற்கு பதிலாக நீங்கள் அவங்களுக்கு கம்ஃபோர்ட் ஜோனை உருவாக்கி விடுங்க. பாருங்கள், மனுஷன் தங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடம் எதுவோ அங்கே தான் இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போது உங்களை யாராவது ஒருத்தவங்க திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள மதிப்பீங்களா, இல்லை அவங்க கூட தான் சேர்ந்து வாழணும்னு நினைப்பீங்களா? நிச்சயமாக இல்லை இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி விடுங்க. நீ வந்து இங்கே இருந்தால் சேஃப்பா, உன் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் உருவாகணும். அந்தளவுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸை உருவாக்கி கொடுங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், பல பிரச்சனைகள், அவங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்தாலுமே உங்களை விட்டு போகணும் அப்படின்னு தோணாது, உங்களையே கூட்டிக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு தோணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லா மனுஷனுமே தனக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸ் எதுவோ அதை தான் தக்க வச்சுக்க நினைப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸை உருவாக்கி கொடுங்க, அவங்க அதை தக்க வச்சுப்பாங்க. நீங்கள் எந்த எஃபோர்ட்டுமே போட வேண்டாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இழுத்து பிடிச்சிட்டு இருக்க கயிறை விட்டுருங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா நீங்கள் மாறிடுவீங்க. இந்த வரிசையில் இருக்கக்கூடிய நான்காவது வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜெயிச்சா அதற்கு காரணம் என் பார்ட்னர் தான் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. வாய் விட்டு சொன்னால் மட்டும் போதாது, அதை செயல்லையும் காட்டுங்க. நீங்கள் இப்படி சொல்லும் போது என்னாகும் அப்படின்னா, என் பார்ட்னர் தான் என்னோடய வெற்றிக்கு காரணம், என் பார்ட்னர் மட்டும் இல்லைன்னா எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜியே இல்லை, என் வாழ்க்கை வந்து எப்போவோ க்ளோஸாக இருக்கும், என் பார்ட்னர் வந்து எனக்கு ஒரு உந்துகோலாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்க அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய லட்சியம் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேருக்கு இந்த இடத்துல தான் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து உடஞ்சி போகுது. ஏன் ஆசை என்னன்னு அவன் கேட்க மாட்டேங்கிறான் மேம், அவனோட ஆசை என்னன்னு நான் எவ்வளோ விஷயத்த கேட்டேன், ஆனால் ஏன் ஆசை என்னன்னு அவன் கேட்கவே இல்லை மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க கேட்கவே வேண்டாம். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு உருவாக்குங்க. அவங்க அப்படியே இல்லை, உங்களுக்கு ரொம்ப அகெயின்ஸ்டாக இருக்காங்கன்னா கூட, நிஜமாக சொல்கிறேங்க, நீங்கள் இருந்ததுனால தான் என் அம்மா வீட்டுக்கு போக முடிஞ்சுது, இல்லைன்னா இந்த மலையில் எப்படிங்க நான் போயிருப்பேன், ரொம்ப எனக்கு சந்தோஷங்க, ரொம்ப தேங்க்யூங்க, இந்த மாதிரி சொல்லுங்கள். ஒரு பர்த்டே, அந்த பர்த்டே அன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு நெயில் பாலிஷ் வாங்கி கொடுத்தா கூட, நிஜமாக நான் சொல்கிறேன், எனக்கு இந்த குட்டி குட்டி சந்தோஷங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் அதை பார்த்து ரசிக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணும். இதுதான் தூண்டும், யோ நீ என்னையா ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்க, இது ஒரு ட்ரெஸ்ஸா, இது யாருக்கு பத்தும், இந்த மாதிரிலாம் பேசுனீங்க அப்படின்னா, எப்படியும் இவன் நம்மளை எது வாங்கி கொடுத்தாலும் புகழ்ந்து பேச போகிறதில்ல, இவளுக்கு எதுக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்டு, அந்த மாதிரி தாட்டை வந்து நீங்களே கிரியேட் பண்ணி விட்றாதீங்க. ஐந்தாவது வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்ராபேக் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் பார்ட்னருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறது, உங்கள் பார்ட்னரை தாண்டி உங்கள் பார்ட்னரை சார்ந்த, உங்கள் பார்ட்னருக்குன்னு சொல்லி முக்கியத்துவமான ஆட்கள்லாம் இருப்பாங்களே, அதாவது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஸோ அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் முக்கியத்துவம் மரியாதை கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னால், உங்கள் பார்ட்னர் நல்லா பாருங்கள், உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, உங்கள் பார்ட்னருக்கு காதல் கொடுக்குறீங்க, மரியாதை கொடுக்குறீங்க, எல்லாமே கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே அவரை மட்டும்தான் பேச வைக்கும். ஆனால் அவங்கள சுற்றி இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும், ஸோ இவங்க யாருமே வந்துட்டு உன் ஒய்ஃப் என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் கூட, ஆமாம்ல என் ஒய்ஃப் வந்து ரொம்ப ரூடாக இருக்கா, என்கிட்ட மட்டும் தான் நடிக்கிறா அப்படிங்கிற தாட்டை க்ரியேட் பண்ணிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவரை சுற்றி இருக்கவங்க மேலேயும் நீங்கள் அன்பாக இருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அன்பாக இருக்கிறது உங்கள் ஹஸ்பண்ட்க்கு,
உங்களோட வைஃபுக்கு நிச்சயம் நல்லாவே புரியணும். உங்கள் பார்ட்னர் அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் மேலேயும் அன்பாகவும் கேரிங்காகவும் இருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் பார்ட்னர் புரிஞ்சுக்கணும். அந்தளவுக்கு பண்ணுங்கள். அதுக்குன்னு வாய் விட்டு சொல்லாதீங்க, பாரு உன் அம்மாவுக்கு நான் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், உன் அம்மாவுக்கு வந்து நான் சப்போர்ட்டிவாக இருந்தேன், இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, வாய் விட்டு சொல்லாதீங்க, அது சொல்லி காட்டுற மாதிரி ஆகிடும். அதற்கு பதிலாக நீங்கள் அவங்க புரிஞ்சுக்கணும், அதை அவங்க பார்க்கணும், இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேம், நீங்கள் சொன்ன இந்த 5 விஷயங்களும் நான் பண்ணேன் அப்படின்னா என் கேரக்டர் என்கிட்டயே இருக்காதே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் பண்ணும்போது பொய்யாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனுஷன் பொய்யாக நடிக்கும் பொழுது அந்த கேரக்டரை அடுத்தவங்க எல்லோரும் பார்த்து ரசிக்கும் போது அந்த கேரக்டராகவே நீங்கள் உண்மையாகவே மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 5 விஷயங்களை உங்கள் ரெகுலர் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்போவுமே கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ மேலும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன், ஒருவேளை உங்களுக்கும் தேவை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.